சட்டமன்றத்தில் இன்று நாங்கள் மிக மிக எதிர்பார்ப்போடு சட்டமன்றத்திற்கு சென்றோம். இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று எண்ணி நாங்கள் சட்டமன்றத்திலே அமர்ந்திருந்தோம். அதற்கு முன்பாக நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து அந்த சட்டத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டார். கேட்டதற்கு ஒரு நீண்ட விளக்கத்தை நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கத்தை கொடுத்தார். அதிலே அவர்கள் நேற்று முதலமைச்சர் சொன்ன வார்த்தைகளை நம்பினோம், நேற்று அவர்கள் சொன்னார்கள் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த சட்டத்தில் இருந்து ஒரு இம்மி அளவு கூட பின்வாங்குவதற்கு தயாராக இல்லை. இந்த மாநில அரசை பொறுத்த மட்டில் முழுமையாக இவர்கள் மத்திய அரசினுடைய அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மை இனத்து மக்களும், ஆனால் தமிழகத்திலே பொதுவாக எல்லா மக்களும் இதில் பாதிக்கப்பட இருக்கிறார்கள். தந்தை பெயர் தாய் பெயர் தெரியாத குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்தியாவிலே, அவர்களுடைய நிலை என்ன? தந்தையும் இல்லை தாயும் இல்லை, அவர்களை எந்த வரிசைப்படுத்தி அவர்கள் இந்திய குடியுரிமை பெறுவார்களா மாட்டார்களா, இதற்கு யார் பதில் சொல்வது? இவர்களுக்கு வேண்டியவர்கள் இந்தியாவிலே இருக்க வேண்டும், வேண்டாதவர்கள் இந்தியாவை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ஒரு திட்டமிட்டு ஒரு சட்டத்தை திருத்தம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டத்திற்கு நம்முடைய மாநில அரசு உடந்தையாக இருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களது எதிர்க்கட்சி கூட்டணியின் சார்பாக இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது இந்த அரசினுடைய பலவீனத்தை காட்டுகிறது. பலவீனம் என்றால் என்னவென்று கேட்கலாம். இவர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்குகள் தயாராக இருக்கிறது. இந்த சட்டத்தை அவர்கள் ஆதரித்தார்கள் என்றால் அவர்கள் மீது வழக்குகள் பாயும் என்று இவர்கள் அஞ்சுகிறார்கள். அவர்கள் தயவு இருந்தால்தான் தமிழகத்திலே ஆட்சி செய்ய முடியும் என்று தமிழக அரசு கருதுகிறது. எனவே இவர்கள் அவர்களிடம் மண்டியிட்டு விட்டார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. சட்டமன்றத்திலே இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாங்கள் அங்கே இருந்து செயல்படுவதற்கு யாருக்கும் விருப்பமில்லாத காரணத்தால் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். உரையை புறக்கணித்து இப்பொழுது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். இவர்கள் உரையாற்றக்கூடிய உரையிலே எந்த விதமான நன்மையும் தமிழகத்துக்கு கிடைக்கப் போவதில்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் நாங்கள் உரையை புறக்கணித்திருக்கிறோம்.